இரும்பு மனிதர் என்று போற்றப்படுபவரும் சோவியத் யூனியனின் பொருளாதாரத்தை புனரமைத்தவரும் சோவியத்தை அமெரிக்க ஏகாதிபத்திற்கு எதிரான வல்லரசாக உருவாக்கியவரும் மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளின் நின்று மனித குலத்திற்கு ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்தவருமே ஜோசப் ஸ்டாலின். ஸ்டாலின் அளவுக்கு உலக முதலாளித்துவத்தினால் அவதூறு செய்யப்பட்ட தலைவர் யாரும் இல்லை. தொழிலாளர்களின் சோசலிச அரசையும் அதன் தலைவரான ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனையும் முதலாளி வர்க்க அறிஞர்கள் வெறுப்பதில் வியப்பில்லை. சோவியத் ரஷ்யாவை ஒரு புதிய பாதையில் கொண்டு சென்றவர் ஜோசப் ஸ்டாலின். இரண்டாம் உலக போரில் இங்கிலாந்தும் அமெரிக்காவும் அஞ்சி நடுங்கிய பாசிச ஹிட்லரை வீழ்த்தி பாசிச கரங்களில் பிடிபட்டிருந்த மக்களை விடுவித்ததில் முக்கிய பங்கு வகித்தவரும் இவரே. ஐரோப்பா கண்டத்தில் கருங்கடல், காஸ்பியன் ஆகிய இரண்டு கடல்களுக்கும் இடையில் உள்ள பகுதி ஹக்கேசியா, அதன் தலைநகர் டிப்ளேஸ். இதற்கு அருகில் உள்ள குக்கி கிராமம்தான் ஸ்டாலின் அவர்களது முன்னோர் வசித்த கிராமம். 1878 18 ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள். பெற்றோர் இவருக்கு யோசப் விசரியானோவிச் என்று பெயரிட்டனர். தந்தை பெயர் விசரியோன், தாத்தா பெயர் ஐசன். தாத்தா பண்ணை அடிமை, தந்தை செருப்பு தைக்கும் தொழிலாளி. செருப்பு தைக்கும் தொழிலாளி தந்தை சலவை செய்வதும் வீட்டு வேலைகள் செய்வதுமான தாய் இவ்விருவருக்கும் நான்காவது மகனாக பிறந்து லெனின் மறைவுக்கு பின் சோவியத் ஒன்றிய பொதுவுடைமை கட்சியின் பொதுச் செயலாளராகவும் ஒருங்கிணைந்த சோசலிச சோவியத் ரஷ்ய அமைச்சரவையின் தலைவராக விளங்கிய ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடைய நினைவு நாள் மார்ச் 5, 1953. மனிதகுல வரலாற்றில் வாழங்காலத்தில் போற்றப்பட்டும் அவர்களின் மரணத்துக்கு பின் வந்தவர்களாலும் எதிரிகளாலும் தூற்றப்பட்டவர்கள் வெகு சிலரே. இத்தகையவர்களில் ஒருவர் ஸ்டாலின். அவர் வாழ்ந்த பொழுது வானளாவ புகழப்பட்டார். ஆனால் அவர் மறைந்த உடனேயே தூற்றப்பட்டார். பொது உடைமையின் எதிரிகள் மிகவும் வெறுக்கும் தலைவர்களின் பட்டியலில் முதலிடம் இவருக்கு தான். இவர்களின் சதியால் மனித தன்மையற்ற கொடுங்கோலன் எனும் ஒரு பிம்பம் ஸ்டாலின் மேல் உருவாகியது. பொது உடைமையின் எதிரிகள் மிகவும் வெறுக்கும் தலைவர்களினுடைய பட்டியலில் முதலிடம் இவருக்கு தான். இவர்களின் சதியால் மனித தன்மையற்ற கொடுங்கோலன் எனும் ஒரு பிம்பம் ஸ்டாலின் மேல் உருவாகியது. ஸ்டாலின் எளிமையாகவே தன் வாழ்நாளை கழித்தார். ஸ்டாலின் மீதான அவதூறு வீசுபவர்களும் அவர் மீது ஊழல் பற்றிய வார்த்தைகளை உதிர்க்க கூட முடியாத அளவிற்கு அவர் நேர்மையாகவே தன் வாழ்நாளை கழித்தார் என்ற விமர்சனமும் உண்டு. அவரது காலத்தில் வாழ்ந்த ரவீந்திரநாத் தாகூர், ஹென்ரி பார்பஸ், ரோமன் ரோலண்ட், ஜார்ஜ் பெர்னான்சா, ஜிட்டனே வெப், எச் ஹி வெல்ஸ் ஆகியோரும் மற்றவர்களும் இந்த நூற்றாண்டின் மாமனிதர்களில் ஸ்டாலினும் ஒருவர் என புகழ்ந்து பாராட்டியுள்ளனர். இவர்களில் சிலர் ஸ்டாலினுக்கு கசப்பான எதிரிகளும் கூட. நமது முயற்சிகளுக்கும் உறுதிகளுக்கும் ஸ்டாலினுடைய வாழ்க்கை மதிப்பிடற்கரிய உதாரணமாகும். இது வெறும் புகழ்ச்சியோ உயர்வு நவிழ்ச்சியோ அல்ல. வரலாற்றில் பல வெற்றி சாதனையாளர்கள் உள்ளனர். ஆனால் அவர்களில் சிலர் மட்டுமே அரசியல்வாதிகள். ஸ்டாலின் சர்வாதிகாரி, கொடுங்கோலன் என்று சுமத்துகின்ற அவதூறு செய்கின்ற அறிவாளிகள் அத்தனை பேரும் ஸ்டாலினை மட்டும் அவதூறு செய்வதில்லை. நாங்கள் ஸ்டாலினை தான் விமர்சிக்கின்றோம், மற்றபடி கம்யூனிசத்தை ஏற்கின்றோம். ஸ்டாலினை அவதூறு செய்கின்ற அனைவரும் கம்யூனிசத்தையும் கட்டோடு வெறுக்கின்றார்கள். இவ்வாறு ஸ்டாலின் சர்வாதிகாரி என்று அவதூறு செய்கின்ற அத்தனை பேரும் முதலாளித்துவ சுரண்டலையும் ஒடுக்குமுறையையும் சர்வாதிகாரத்தையும் பல வகைகளிலும் நியாயப்படுத்துகின்றார்கள். இறந்து 60 ஆண்டுகள் ஆன பிறகும் அவரை பற்றிய அவதூறுகளை முதலாளித்துவ சிந்தனையாளர்கள் உலகம் முழுவதும் பரப்பி வருகின்றார்கள். அத்துடன் ஸ்டாலின் ஆட்சி செய்த ரஷ்யாவுக்கு நேரில் சென்று வந்தவர்கள் அதை இரும்பு திரை நாடு என்று விமர்சிப்பதும் உண்டு.